தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ஆத்துப்பாலம் கடுமையாக பாதிக்கப்பட்டு தண்ணீர் மிக அதிகமாக சென்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்க்கிறீர்கள். இந்த பாலத்திற்கு அந்த சைடுதான் ஏரல் என்ற ஊர், சூளை வாய்க்கால் என்ற ஊர். இந்த இரண்டு ஊர்களும் அங்கு வசிக்கக்கூடிய மக்களும் இன்றைக்கு தீவு போல் ஆக்கப்பட்டு மிக துன்பத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய விதமாக தமிழ்நாடு தொழில் ஜமாத்தின் சார்பிலே இன்றைக்கு உணவுப் பொருட்கள், அதே போன்ற பால், மெழுகுவர்த்தி, பெண்களுக்கு தேவையான அத்தியாவசியமான சில பொருட்கள், இவைகள் அனைத்தையும் நாங்கள் கொண்டு வந்து இந்த ஆற்றை கடந்து அந்த அக்கறையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்கிறோம். இந்த இரண்டு ஊரையும் இணைக்கக்கூடிய பகுதிதான் இந்த பாலம். இந்த பாலம் ஆற்று வெள்ளத்திலே அடித்து செல்லப்பட்டதின் காரணத்தினால் மக்கள் செல்ல முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. அதனால தான் அவர்கள் தத்தெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இப்பொழுது தேவை உணவும் குடிநீரும் பாலும் தான். குழந்தைகள் பல்வேறு நாட்களாக பால் இல்லாமல் தவிக்கிறார்கள். அவர்களுக்கு தேவையான பாலையும், ஆண்கள் பெண்கள் சிறார்கள் உணவு இல்லாமலும் குடிநீர் இல்லாமல் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தேவையான பொருட்களையும் நாங்கள் கொண்டு வந்து இப்பொழுது கொடுத்திருக்கிறோம். நம்முடைய ஜமாத்தை சார்ந்த கிளை சகோதரர்கள் ஏரலில் இருக்கிறார்கள். அவர்கள் இன்னும் சற்று நேரத்திலே கொண்டு வரப்பட்ட அந்த பொருட்களை விநியோகம் செய்வார்கள். ஆனால் இங்கு இருக்கக்கூடிய சூழல் மிக மோசமான ஒரு சூழல். அதிகாரிகள், ஆட்சியாளர்கள் அல்லது மற்றவர்கள் வந்தார்களா என்று நம்மளுக்கு தெரியவில்லை. மக்கள் மிகப்பெரிய துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மாத்திரம்தான் உண்மை. ஏறத்தாழ 4-5 நாட்களாக எதுவும் இல்லாமல் இருப்பது என்பது அது மிகப்பெரிய கொடுமைதான். ஆனால் இந்த பகுதியை சார்ந்த சகோதரர்கள் அதை அங்கீகரித்து கொண்டு பொறுமை காத்து கொண்டு இருக்கிறார்கள். மிக வேதனையான ஒரு விஷயமாக தான் இருக்கிறது. அரசாங்கம் உடனே தலையிட்டு இங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணங்களும் வழங்க வேண்டும். போக்குவரத்தை உடனே சரி செய்ய வேண்டும். போக்குவரத்து சரி செய்யப்பட்டால்தான் இந்த மக்கள் சகஜ நிலைக்கு திரும்ப முடியும். எவ்வளவு ஆட்கள் நிவாரணங்கள் கொடுத்தாலும் அவர்களுக்கு அது காணாதுதான். அவர்களுடைய வாழ்வை அவர்கள் தீர்மானிப்பதற்கு போக்குவரத்தை சரி செய்து கொடுத்தாலே போதுமானது. எனவே அரசாங்கம் போர்க்கால அடிப்படையில் இங்கு இருக்கக்கூடிய போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும். டெம்பரவரியாக பாலங்கள் அமைத்து கொடுத்தாலேயே அவர்கள் சென்று வருவதற்கு வசதியாக இருக்கும். ஏதோ ஆற்றுல வடிகட்டி இறங்கி ஏறுவது என்பது அது சாதாரண மக்கள் செய்ய இயலாத ஒன்று. இப்பொழுதும் 1-2 பேர் சென்று வருகிறாங்க, அந்த படியில் இறங்கி ஆற்ற கடந்து அந்த சைடு போகிறாங்க கைத்தை பிடிச்சிக்கிட்டு. இது வந்து உயிருக்கு மிகப்பெரிய ஆபத்தான ஒன்று. இருந்தாலும் அத்தியாவசிய தேவைக்கு அவர்கள் போகாமல் இருக்க முடியாது, அதனால் போய்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப டேஞ்சரான ஒன்று. இந்த போக்குவரத்தை அரசாங்கம் உடனே சரி செய்து கொடுக்க வேண்டும் என்று ஜமாத்தின் சார்பிலே நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.